இன்றையரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமீரகத்தில் கடந்த சில மாதங்களாக கொரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதால் கொரோனாவிற்காக விதிக்கப்பட்டிருந்த சில கட்டுப்பாடுகளை அமீரக அரசு தளர்த்தி வருகிறது. தற்போது அதில் ஒரு பகுதியாக அபுதாபியில் நடைமுறையில் இருந்து வரும் அல்கோஷன் கிரீன் பாஸின் செல்லுபடி காலத்தை அபுதாபி அரசு அதிகரித்துள்ளது. அபுதாபியில் உள்ள ஷாப்பிங் மால்கள், பொழுதுபோக்கு இடங்கள், சுற்றுலா தலங்கள் மற்றும் ஹோட்டல்கள் ஆகிய இடங்களுக்குள் நுழைவதற்கு 14 நாட்கள் வேலிடிட்டியுடன் கூடிய அல்கோஷன் கிரீன் பாஸ் என்பது கட்டாயமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று முதல் செப்டம்பர் 28 புதன்கிழமை முதல் அல்கோஷன் கிரீன் பாஸின் காலமானது 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் என்று அபுதாபி அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் செப்டம்பர் 28 புதன்கிழமை முதல் அல்கோஷன் கிரீன் பாஸ் ஆனது 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் என்று அபுதாபி அரசு அறிவித்துள்ளது. இந்த செல்லுபடி காலம் PCR பரிசோதனையில் நெகட்டிவ் முடிவை பெற்று தடுப்பூசி போடப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தடுப்பூசி போடாதவர்கள் அல்கோஷன் கிரீன் பாஸை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொரு 7 நாட்களுக்கும் ஒரு முறை PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அபுதாபி அரசு அமீரக குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விமான பயணம் மேற்கொள்ளும் போது பயணிகள் விமானத்திற்குள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அமீரக அரசு இந்த புதிய தளர்வுகளை தற்போது அறிவித்துள்ளது. அமீரகத்தில் கோடைக்காலம் முடிவடைந்து தொடர்ந்து ஆங்காங்கே சிறிது சிறிதாக பொழுதுபோக்கு இடங்கள், நிகழ்வுகள் என அதிகரித்து கொண்டு வருகிறது. இதே போல கோடைக்காலத்தை முன்னிட்டு மூடப்பட்டிருந்த புகழ்பெற்ற துபாய் சஃபாரியானது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக துபாய் முனிசிபாலிட்டி அறிவித்துள்ளது. 2022 ஆண்டிற்கான சஃபாரி சீசன் திறக்கப்படுவதற்கான தேதியை முனிசிபாலிட்டி தற்போது அறிவித்துள்ளது. அதன்படி இந்த சஃபாரி பார்க்கானது செப்டம்பர் 27 முதல் திறக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த சஃபாரி பார்க்கில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு வகையான விலங்குகள் தங்கள் இயற்கை வாழ்விடங்கள் போன்ற காலநிலை கட்டுப்பாட்டு சூழல்களில் வாழ்கிறது. தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த பார்க்கில் சுமார் 3000 விலங்குகள் உள்ளதாகவும், ஆப்பிரிக்கா கிராமம், ஆசிய கிராமம், அரேபிய பாலைவன சஃபாரி, எக்ஸ்ப்ளோர் கிராமம் மற்றும் பள்ளத்தாக்கு பகுதி போன்ற பல்வேறு கருப்பொருட்கள் கொண்ட பகுதிகளை பார்வையாளர்களுக்கு இந்த பார்க்கில் அனுபவிக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. துபாயை மையமாக கொண்டு இயங்கும் விமான நிறுவனங்களான எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் விமான நிறுவனங்கள் தங்கள் விமானங்களில் முகக்கவசம் அணிவது பயணிகளுக்கு இனி கட்டாயமில்லை என உறுதிப்படுத்தியுள்ளது. அமீரகத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என்றும், விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் முகக்கவசம் அணிவது அந்தந்த விமான நிறுவனங்களின் முடிவை பொறுத்தது என்று அதிகாரிகள் கூறியிருந்த நிலையில் இந்த அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எமிரேட்ஸ் விமானங்களில் முகக்கவசம் அணிவது பயணிகளின் விருப்பம் என்றும், நீங்கள் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்கிறீர்கள் அல்லது துபாய் வழியாக பயணம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கான முகக்கவச விதிகள் உங்கள் பயணம் முழுவதும் பொருந்தும் என்று எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதன்படி பயணிகள் சென்றடையக்கூடிய இடத்திற்கு முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டுமென்றால் விமான நிறுவனங்கள் இந்த விதியை அமல்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. துபாய் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வழங்கிய உத்தரவுகளை தொடர்ந்து கொரோனா நெறிமுறைகளை புதுப்பித்துள்ளதாக பட்ஜெட் கேரியரான ஃப்ளை துபாய் விமான நிறுவனமும் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஃப்ளை துபாய் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் செப்டம்பர் 28 புதன்கிழமை இன்று முதல் துபாய் செல்லும் பயணிகளுக்கு முகக்கவசம் அணிவது பயணிகளின் விருப்பமானதாக இருக்கும் என்றும், அதே நேரத்தில் துபாயிலிருந்து பயணம் செய்யும் அல்லது அதன் வழியாக செல்லும் பயணிகள் தாங்கள் சென்றடையக்கூடிய இடத்தில் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டுமென்றால் பயணிகள் தங்கள் பயணம் முழுவதும் முகக்கவசத்தை அணியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவார்கள் என்று அந்த விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அமீரகத்தில் வரவிருக்கும் முகமது நபி அவர்களின் பிறந்த நாளான மிலாது நபியை முன்னிட்டு அக்டோபர் 8 சனிக்கிழமை என்று தனியார் துறையினருக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் என ஐக்கிய அரபு அமீரகத்தின் மனித வளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகம் அறிவித்துள்ளது. வளைகுடா நாடுகள் உட்பட பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய நாள்காட்டியின் 3வது மாதமான
ரஃபி அல் அவ்வல் மாதத்தின் 12வது தேதியன்று முகமது நபி அவர்களின் பிறந்தநாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த விடுமுறையினால் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை பெறுபவர்களுக்கு பலன் இல்லை என்றாலும் சனிக்கிழமை வேலை செய்பவர்களுக்கு இது 2 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பொது விடுமுறையை தொடர்ந்து அமீரகத்தின் தியாகிகள் நினைவு தினம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய தினத்தின் நினைவாக December 1, 2, and 3 ஆகிய தேதிகளில் விடுமுறை அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து December 4 நேற்றுக்கிழமை என்பதால் ஆண்டின் கடைசியில் 4 நாட்கள் தொடர் விடுமுறையை குடியிருப்பாளர்கள் பெறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 22.18 ரூபாய் இருக்கிறது. அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 98.90 ரூபாய் இருக்கிறது. அமீரகத்தில் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலையானது 151 திராம்ஸாக இருக்கிறது. அதேபோல் அமீரகத்தில் 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலையானது 176.25 திராம்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 184.75 திராம்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 196.50 திராம்ஸாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.